Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கால்குலேஷன், அதாவது நம்ம வீட்டுக்கு எவ்வளவு வந்து கம்பி வாங்கணும் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்லாப் எடுத்துக்கலாம். அந்த ஸ்லாப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 அடி 16 அடி வந்து நமக்கு இருக்குது. ஸோ 10 அடி வந்து அகலம், 16 அடி நீளம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் வந்து நம்ம கொடுப்போம். 1 பார் விட்டு 1 பார் வந்து கொடுப்போம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இதோட ஸ்பேசிங் எவ்வளவு, ஒரு பாருக்குண்டான ஸ்பேசிங் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் நடுவில் இருக்கிற கிளியர் ஸ்பேசிங், அதாவது சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 இன்ச் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பேன், அதாவது ஸ்பேனுங்கிறது இந்த ஃபுல்லாக தான் வந்து நான் சொல்றோம், நம்ம ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 10 அடிக்கு 16 அடி அப்படிங்கறதா ஸ்பேன். எவ்வளவு டயாமீட்டர் ஆஃப் பார்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது கம்பி வந்து என்ன சைஸ்ல யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா 10 mm டயா பார் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து நமக்கு இந்த ஸ்லாபுக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து கம்பி தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் தான், இது வந்து டீட்டெயில்டு கால்குலேஷன் கிடையாது. நம்ம இதை வச்சு பேஸ் பண்ணியே வந்து நம்ம முடியும், நம்மளால் வீட்டுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது கிராங்க் அப்படின்னு சொல்லுவோம். கிராங்க் அப்படிங்கிறது என்ன, கம்பியை வந்து நம்ம இருப்போம், நம்ம ஒரு இடத்துல வந்து வளைச்சிருப்போம், அதாவது இப்படி கம்பி என்ன இருப்போம் இந்த மாதிரி வளைச்சி தான் வந்து நம்ம கட்டியிருப்போம். ஸோ இதை வந்து என்னது கிராங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இன்ச் வந்து நம்ம வந்து கிராங்க் வந்து நம்ம கொடுப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே 3 இன்ச் வந்து நமக்கு கிராங்க் வந்து கொடுப்பாங்க. அதாவது டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா இந்த திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 இன்ச் திக்னஸ் இருக்குது அப்படின்னா இந்த கிராங்க் வந்து 3 இன்ச்சு. ஸோ கீழே வந்து 1.5 இன்ச்சு, மேலே 1.5 இன்ச்சு வந்து நமக்கு இது வரும். ஸோ அப்போ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சு வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து நான் சொல்கிறோம் ஒரு ஸ்லாப்னு சொல்கிறோம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது நம்ம டோட்டலாக வந்து என்ன பண்ணுறோம், இந்த 10 அடி அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறோம் இன்ச்சில் மாற்றுறோம். ஸோ 10 அடியை வந்து இன்ச்சில் மாற்றினீங்க அப்படின்னா 120 இன்ச்சு வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 16 அடியை வந்து நம்ம இன்ச்சில் மாற்றுறோம் அப்படின்னா 192 இன்ச்சு வந்து நமக்கு கிடைக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இந்த 16 அடிக்கு வந்து எவ்வளோ நமக்கு கம்பி வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ 16 அடிக்கு கம்பி அப்படின்னா 192 இன்ச்சு டிவைடட் பை ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசிங் எவ்வளவு, 6 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு நடுவில் இருக்கிறதா, அப்போ வந்து ஒரு கம்பி வந்து என்னாகும் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இப்போ இதுக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற கேப், இதுக்கு இதுக்கு நடுவில் கேப் இருக்குன்னு பார்க்குறப்போ நமக்கு என்னாகும் ஒரு கம்பி வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அப்போ நமக்கு இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணுறப்போ 33 பார் வந்து நமக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 120 இன்ச்சு. ஸோ 120 இன்ச்சு டிவைட் பை 6 இன்ச்சு வந்து நம்ம போடுறோம் ஒரு ஸ்பேசிங்காக, ப்ளஸ் 1 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது 21 பார்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் 33 பார் வந்து யூஸ் பண்ணுறோம், இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 21 பார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு பாரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த சைடு யூஸ் பண்ணுறது வந்து 11 அடி இருக்கணும். ஏன்னா வந்து இந்த இது டூ இதுவே வந்து 10 அடி இருக்குது, இங்கே வந்து பீம் இருக்கும், இந்த பீமுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து இந்த சைடு 6 அடி இந்த சைடு 6 அடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம டை பண்ணியிருப்போம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 6 அடி இங்கே ஒரு 6 அடி வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் 16 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 33 பார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 33 பார் இன்ட்டு நமக்கு எத்தனை அடி வருது, 11 அடி வந்து வருது. ஸோ இப்போது இதோட டோட்டல் டைமென்ஷன் வந்து கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 21 பார் வருது இன்ட்டு எத்தனை அடி பார்த்திங்க அப்படின்னா 16 அடி ப்ளஸ் இந்த சைடு 1 அடி இந்த சைடு 1 அடின்னு பார்க்குறப்போ 17 அடி வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 33 இன்ட்டு 11 போடுறப்போ நமக்கு வந்து 363 வந்து அடி வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 21 இன்ட்டு 17 அப்படின்னு போடுறப்ப வந்து நமக்கு 357 அடி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு லென்த், இந்த சைடு பார்த்திங்க எவ்வளோ வருது இந்த சைடு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த டோட்டல் வந்து நமக்கு வந்து 17 அடியில் வந்து நமக்கு எவ்வளோ பார்ஸ் வருதுன்னு போட்டிருக்கோம், 33 பார் வருதுன்னு போட்டிருக்கோம், அதனால தான் 33 இன்ட்டு 11. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 அடியில் எவ்வளோ வருதுன்னு போட்டிருக்கோம், 21 பார் வருது. ஸோ அப்போ 21 இன்ட்டு 17 அடி வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ கிராங்க், ஸோ கிராங்க் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து டோட்டலாக வளைச்சிருந்தாவும் இருக்கும். ஸோ கிராங்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 பார் விட்டு 1 பார் தான் வந்து கிராங்க் வருது. ஸோ அப்போ இதில் 33ல் நமக்கு வந்து என்னது ரெண்டு பக்கம் கிராங்க் இருக்குது, அதனால் வந்து 33 பார் இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கிராங்கில் வந்து நமக்கு என்ன வரும் ஒரு 5 அடி வந்து நமக்கு அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு கிராங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 அடி வந்து நமக்கு அதிகமாக இருக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 368, இங்கே பார்த்திங்க அப்படின்னா 362. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, ஸோ 730 அடி வந்து நமக்கு என்ன ஆகுது,
டோட்டல் வந்து லென்த்து வந்து நமக்கு என்ன வேணும், கம்பி வந்து வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடியில் இருக்குது, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மீட்டரில் மாற்றணும். ஏன்னா கால்குலேஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு மீட்டர் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 730 அடி ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 730 டிவைட் பை 3.28 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா வரும் 222.56 மீட்டர் அப்படின்னு வருது. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக வந்து 230 மீட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 230 மீட்டர் வாங்கினா போதும். இப்போ வந்து வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ வெயிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வெயிட் ஈக்குவல் டு நமக்கு வந்து டி ஸ்கொயர் டிவைடட் பை 162 இன்டு எல் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ அப்போது டி எவ்வளவு, நமக்கு 10 mm டயாமீட்டர் வந்து பாதா யூஸ் பண்ணுறோம். ஸோ 10 ஸ்கொயர் டிவைடட் பை 162 இன்டு 230. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 141.9 கேஜி வந்து வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா 150 கேஜி வந்து வாங்கினீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 10 to 16 ஸ்பேனுக்கு வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இது பார்த்திங்க அப்படின்னா என்னது, 150 கேஜி பர் 160 ஸ்கொயர் ஃபீட். அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுங்க, 0.93 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ 0.93 அப்படிங்கிறது 1 per square feet அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது நமக்கு 1000 square feet உள்ள வீடு கட்டணும் அப்படின்னா ஸ்லாபுக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ செலவாகும், 1 ton வந்து நமக்கு வந்து ஸ்டீல் வந்து செலவாகும். ஸோ 1 ton அப்படிங்கிறத வந்து நம்ம 1000 kilo எடுத்துக்கணும். ஏன்னா வந்து 1 square feet 1 kilo அப்படிங்கிறப்போ 1000 square feet 1000 kilo வரும். அப்போ வந்து 1000 kgs ஈக்குவல் டு நமக்கு என்னது, 1 ton. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ இல்லை நாங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் வேறு இருக்குது. ஸோ IS 456 அப்படின்னு நமக்கு ஒரு கோடு இருக்குது, அந்த கோட் படி வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சின்ன வீடு தான் கட்டுறீங்க அப்படின்னா நம்ம 1 square feet 1 kg வாங்கினீங்கனாவே போதுமானது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.